மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 5946 9444. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டு குறித்த கேள்விகள் பல நேரங்கள் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. பொதுவாக தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு அது ஒரு அலட்சிய போக தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு மாத்திரையை எடுத்துக்கிட்டால் அது பேலன்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தைராய்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடம்புல நிறைய இருக்குன்னு சொல்லலாம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு டேப்லெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெயிட் கெயின், நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த தைராய்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா? ஓகேம்மா, இப்போ வந்து தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு கேப்சல் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லைஃப் லாங் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மெயினாக நம்ம உடம்புல எல்லா பார்ட்டுக்குமே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா எவ்ரி பார்ட்டுக்குமே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, அந்த தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டீங்க, நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாடியில் நடக்கிறதுக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லுக்குமே வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம், அதாவது வந்து நம்மளுடைய வளர்சிதை மாற்றம், எல்லா விதமான மெட்டபாலிசமும் நடக்கிறதுக்கு நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டபாலிசம் வந்து நமக்கு நடக்கும்போது, நமக்கு உடம்புல நடக்கக்கூடிய குரோத், அதாவது வளர்ச்சிகள் வந்து நமக்கு மசிலாக இருந்தாலும் சரி இல்லை போனாக இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த மூணு விஷயங்களும் நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு உடம்புல நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள், மெட்டபாலிசம், அதாவது டெய்லி நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ளஸ் நமக்கு நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், அதை பொறுத்து நம்மளுடைய ஒவ்வொரு செல்க்கும் வந்து இருக்க போகக்கூடிய எனர்ஜி, இது மூணையும் வந்து ரெகுலேட் பண்ணி நமக்கு டே டு டே லைஃப் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நம்ம உடம்புல வந்து நமக்கு இந்த அதாவது நமக்கு மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காது, நம்மளுடைய க்ரோத் வந்து நமக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து போகக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த தைராக்சின், ட்ரையடோ தைராக்சின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் தான் இந்த ரெண்டு T3 T4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோனும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு, நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அதிகமான சிம்டம்ஸ், அதாவது ஆரம்ப நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஏற்படும். நமக்கு எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணாகாமல் நமக்கு வந்து எனர்ஜியாக வந்து நமக்கு இல்லை அப்படின்னா, நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோனில் வந்து இப்போ நமக்கு பிட்யூட்ரிலேருந்து, அதாவது நம்மளுடைய மிடில் ஆஃப் த ஹெட்லேருந்து பார்த்தோம், தலைப்பகுதியிலேருந்து நமக்கு பிட்யூட்ரி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதுலேருந்து நமக்கு வந்து அந்த தைராய்டு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஹார்மோன் வந்து சுரந்து அங்கேருந்து நமக்கு சிக்னல் வரும்பொழுது தான் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதாவது T3 T4 வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு அதிகமாக வந்து சுரக்குது அப்படின்னா, நமக்கு அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த T3 T4 வந்து நமக்கு அதிகமாக வந்து சுரக்கல, இல்லை வந்து அந்த சிக்னலை வந்து அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னா, அதை வந்து நம்ம ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறோம். அதுதான் ப்ரைமரி, சிக்னலே வந்து ரிசீவ் பண்ணல அப்படின்னா ப்ரைமரி, செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயமா நம்ம ஹைப்போதைராய்டியாக வந்து பிரிக்கிறோம். இந்த மாதிரி அந்த TSH லெவலில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அது பிட்யூட்ரிலேருந்து நமக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு வரல, நமக்கு சிக்னல் கொடுக்கல, அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கான சிக்னல் வந்து கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரியான தொந்தரவுகள் நம்ம உடம்புல வந்து எனர்ஜி லெவல் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது, நம்மளுடைய க்ரோத் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், அதே மாதிரி மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இந்த ஹார்மோனோட வேரியேஷன்ஸ்னால வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆரம்ப நிலையில் நமக்கு தைராய்டு இருக்குது, நமக்கு அந்த ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு பொதுவாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர்ட்னஸ் தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த எனர்ஜி வந்து நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து போகாமல் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும், அதிகமான உடல் சோர்வு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னும் தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு அவங்களோட ஃபீலிங் வந்து ரொம்ப, அவங்க பாடி வந்து ரொம்ப சில்னு இருக்கிற மாதிரியும் கோல்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எனர்ஜி வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போகாமல் நமக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து குறையும் போது, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும்போது, நமக்கு உடல் சோர்வு இருக்கும்போது ரொம்ப சில்லுன்னு கோல்டும் கோல்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இப்போ வந்து நார்மலாக வந்து அதிகமாக வந்து வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் நார்மலாக இப்போ ஒரு 40 kgs இருக்குன்னா திடீர்னு வந்து நமக்கு வந்து 5 கிலோவோ 6 கிலோவோ வந்து ரிப்பீட்டாக ஒரு 1/2 kg 1 kg வந்து நமக்கு ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நார்மலான விஷயம். இல்லை நமக்கு சடனாக வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன தொந்தரவுகள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன் வந்து மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காமல் இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து கரெக்டாக வந்து டைஜஷனோ இல்லை அந்த அதோடைய மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நமக்கு நடக்காமல் நம்மளோட அந்த கலோரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நமக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு அந்த கலோரி வந்து பேர்ன் ஆகாமல் நமக்கு வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆகும்பொழுது நமக்கு வந்து வெயிட் கெயின் அப்படிங்கிற விஷயம், எனக்கு தைராய்டில் ஹார்மோன் இருந்துச்சு எனக்கு அதனால் வந்து வெயிட் கெயின் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கலோரிஸ் வந்து அப்படியே போயிட்டு டெபாசிட் ஆகி நமக்கு மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காததுனால தான் நமக்கு அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எனக்கு தைராய்டு டேப்லெட் நான் டெய்லி எடுத்துகிட்ருக்கேன் ஆனால் ஹேர் லாஸ் ரொம்ப ஆகுது அப்படின்னு வந்து அதிகமாக சொல்வோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அதோடய நம்ம முடியோட கால்கள் வந்து அந்த ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தைராய்டு ஹார்மோன் தான் வந்து ரெகுலேட் பண்ணுது. இப்போ இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப குறைவான ஷார்ட்டாக தான் இருக்கும். திரும்ப ரேப்பிடாக அது வந்து டேர்ன் ஓவர் ஆகிடும். அதாவது திரும்ப திரும்ப அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு நார்மலாக அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ரெகுலேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால்ஸ் ஆனாலும் திரும்பவும் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து ரீக்ரோத் ஆகி நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து அதை ரெகுலேட் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து அந்த கால் முடிகள் அதாவது அந்த முடியோட கால்கள் அதாவது ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து டெட் ஆகும்போது நமக்கு அந்த ஹேர் லாஸ் வந்து அதிகமாகும். இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து அதை ரெகுலேட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்மளுடைய ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போது அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இப்போ ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப வெயிட் கெயின் ஆகிறோம், இப்போ நம்ம உடம்புல வந்து எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ தைராய்டு நமக்கு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து டிப்ரெஷனுக்குள்ளே மன அழுத்தம்குள்ளே வந்து போயிடுவாங்க. இதை தொடர்ந்து வந்து நமக்கு மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கலை, செரிமானம் நடக்கலை, நம்மளுடைய ஃபேட் மெட்டபாலிசம் வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதை தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து இப்போ ஸ்கூல் கோயிங்காக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் கோயிங் ஃபீமேல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும். இப்போ முன்னாடி சொன்ன சிம்டம்ஸ் மட்டும் வந்து இல்லாமல் வெறும் வந்து கான்ஸ்டிபேஷன் மட்டும் இருக்குது, அதுக்கு மட்டும் நம்ம வந்து லாக்ஸேட்டிவ் இந்த மாதிரி வந்து அவங்க ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா எதனால் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும். இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் இருந்தாலும் வந்து நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து அது வந்து நம்ம மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு லாக்ஸேட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்ருக்கும். அதனால் இப்போ நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருக்கா, நமக்கு மலச்சிக்கல் வந்து ரிப்பீட்டடாக இருந்துச்சு, நமக்கு ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப லோவாகும்போது நமக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு வேலை செய்யணும் இல்லை அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது கூட ஈஸியாக வந்து டயர்டாகிடுவாங்க. எப்பொழுதுமே வந்து ஸ்லீப்பிங் மோட்லேயே இருப்பாங்க, அதாவது இந்த தூக்கம் அப்படிங்கிற அந்த ஸ்லீப்பிங் மோட்லேயே இருப்பாங்க. ஆனால் வந்து நல்லா தூங்கி இப்போ நம்ம ஒரு 5 hours 6 hours அந்த மாதிரி வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஆனால் தைராய்டு ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க தூங்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப தூங்கினா கூட அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லாமல் ரொம்ப டயர்டாகவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து ஏற்படும். இப்போ நமக்கு இதை மாதிரி ஏற்படும் பொழுது நமக்கு தைராய்டு வந்து தொடர்ந்து வந்து டெய்லி ஒரு மாத்திரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும், திரும்ப நம்ம அந்த ஹார்மோன் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வெளியிலேருந்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மெட்டபாலிசமோ இந்த க்ரோத்தோ இந்த மாதிரி அந்த எனர்ஜியோ நமக்கு வந்து நார்மல் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ வந்து பொதுவாக பார்த்தோம் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இரகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வந்து அதிகமாகிறது, இல்லை மாதா மாதம் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் வந்து நமக்கு ஏற்படாமல் 2 months once அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வேரி ஆகும்பொழுது அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது ஒரு சில பேர் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க, நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ப்ரீ மெச்சூர் பேபி வந்து வரத்துக்கு அதாவது 7 மாதங்கள் 8 மாதங்கள் அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ரீ மெச்சூர் பேபி வந்து டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நமக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதனால் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இல்லை லைஃப் லாங் வந்து நம்ம டேப்லெட் எடுத்துகிட்டே இருந்தாலும் இப்போ நான் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டேப்லெட் போட்டாலும் நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தைராய்டு ஹார்மோன் லெவல்லாம் வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு லைஃப் லாங் வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம், இது வந்து நம்ம கேஷுவலாக வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற இது வந்து நமக்கு வந்து அது ஒரு ஒரு இதுவாகவே நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். நான் வந்து ஒரு கேப்சூல் வந்து போட்டுப்பேன், நமக்கு தைராய்டு வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம பாடியில் வந்து நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்மளோட சித்த மருத்துவத்தில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவம்ல வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து நார்மலாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள், நமக்கு டிஎஸ்ஹெச் லெவல் வந்து சிக்னல் அங்கேருந்து வருதா இல்லை வந்து நமக்கு அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் கொடுத்தோம் அப்படின்னாவே லைஃப் லாங் தொடர்ந்து தைராய்டு ஹார்மோன் லெவல் வேரியேஷன்ஸ்க்கு வந்து மருத்துவம் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் வந்து மருந்து எடுத்து அதே மாதிரி நம்ம தைராய்டு கிளாண்டை வந்து இயற்கையாகவே வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிராணாயாமம் அதாவது எக்ஸசைஸ் வந்து நம்ம யோகா பயிற்சி அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாவே ரிப்பீட்டடாக தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நாங்க ஆவடி இருந்து பண்றோம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாப்பாக்கா என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. பாப்பா 10 வயசு ஆகுது. ஓகேம்மா. வணக்கம் வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. சாப்பிட மாட்டேங்கிறா, ஸ்கூல் போற ரொம்ப டயர்டா இருக்கிறா. ஓகேம்மா. டெய்லி அதே மாதிரி சாப்பிடவே இல்லை ஸ்கூல் போறது, எதனால அது இருக்கா தெரியல. ஓகேம்மா. மோஷன்லாம் ஃப்ரீயா போறாங்களா? இல்ல, மோஷன் சரியா போறது இல்ல, காலையில எந்த பஸ்ஸும் போறது இல்ல. ஓகேம்மா. இப்போ வந்து சொல்லுங்க, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்றா, எப்ப பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகேம்மா. இப்போ வந்து மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து போகல, நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு டெய்லி வந்து மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து மோஷன் போகல அப்படின்னாவே நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு செரிமானம் ஆகாமல் பசி அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு ஏற்படாது. மோஷன் வந்து டெய்லி வந்து ஒரு 2 times வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பசி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா இப்போ வந்து 10 வயசு சொல்லியிருக்கீங்க. கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம், நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் டெய்லி நைட் வந்து கொடுங்க. அப்போ மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிப்பாங்க, செரிமானமும் நல்லா நடக்க ஆரம்பிக்கும், அப்போ பசி நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபுட்டே வந்து ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னு நமக்கு டயர்ட்னஸ் அந்த ஃபீலிங் வந்து இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து அத்திப்பழம், காஞ்ச திராட்சை இந்த மாதிரி வந்து அயன் கண்டென்ட் உள்ள ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உணவுகள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க, முருங்கைக்கீரை, பீட்ரூட் இந்த மாதிரி வந்து உணவுகள் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் கெயினும் ஆக ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு பசி அப்படிங்கிற அந்த விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். வீக்லி 3 times வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வாரத்தில் 3 நாள் வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து நம்ம அத்திப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரையாகவும் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஒரு 2 to 3 அத்திப்பழம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும். இந்த அத்திப்பழம் வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசைவ உணவுகளை வந்து ஆட்டோட ஈரல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து வீக்லி 1 இல்லை வந்து 15 days கொஞ்சம் ரிப்பீட்டடாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும், அப்போ அந்த டயர்ட்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கடுக்காய் தோலும் நைட்டில் வந்து கொடுத்துட்டே வாங்க, மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போச்சு அப்படின்னா நல்லா பசி எடுக்கும், உங்கள் உணவுகள் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க, அப்பொழுதே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதுமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் பேசணும். உங்கள் வயசுமா? வயசு 32. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 32 ஆகுது, கண்ணத்திலையும் மூக்குலையும் மங்கு மாதிரி இருந்திருக்கு கருப்பா. ஓகேம்மா, அதுக்கு என்னங்க மேடம் பண்றது? சரிங்கம்மா, பீரியட்ஸ் எல்லாம் நின்றுச்சுங்களா? ஃப்ரீயா போக மாட்டேது.
சொல்லுங்க. மோஷன்ஸ் ஃப்ரீயா போக மாட்டுது. சரிங்கம்மா. வெயிட் ஏறவே மாட்டுது. சரிங்க. வெயிட் ஏறதுக்கு மோஷன்ஸ் ஃப்ரீயா போறதுக்கு என்னங்க மேடம் பண்றது? மங்கு விழுந்ததுக்கு என்ன பண்றது? ஓகேம்மா. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் ஃப்ரீயாக போகணும். நமக்கு வந்து இப்போ நம்ம சித்தர்கள் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மும்மலம் அறுநீர் வந்து சொல்லியிருக்கான். இப்போ அந்த கூற்றுப்படி ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு 3 முறை அல்லது 2 முறை வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 6-7 முறை வந்து நம்ம யூரின் நல்லா ஃப்ரீயாக போகணும். அதுவே நமக்கு வியர்வை அப்படிங்கிற விஷயமும் வந்து நமக்கு நடக்கணும். அதாவது ஸ்வெட்டிங்கும் நடக்கணும். இந்த 3 விஷயமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளோ இல்லை நம்ம எடுக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸோ வந்து நம்ம இந்த 3 விஷயங்களும் ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்கும். அதாவது நம்மள உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நடந்து நமக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஹைட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற வெயிட் வந்து இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது கூட மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து திரிபலா சூர்ணம் வந்து வாங்கிக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்தது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து நல்லா மோஷன் ஃப்ரீயாக போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா பசி எடுத்து நீங்கள் உணவுகள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய மங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு மருந்து கடைகளில் வந்து கருஞ்சீரகம் வந்து வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம் இருந்து ஒரு 50 g வாங்கிட்டு ரெண்டையும் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு டெய்லி வந்து அந்த ஆயிலை வந்து ஒரு அந்த மங்கு இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளியல் பொடி அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். டிராஸ்டிக்காக ஒரு 1 weekலேயோ இல்லை 1 monthலேயோ வந்து குறையாது. இந்த கருஞ்சீரகம் ஆயில் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட நம்மளோட மருத்துவமனை வந்து உங்களுக்கு நியர்பையாக ஈரோடில் இருக்குது. நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவுடர் கொடுக்குறோம். டெய்லி நைட் வந்து அது வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடம்புல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? கவிதா. எங்கிருந்து கால் பண்ணீங்க கவிதா? வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. சரிங்கம்மா. அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா மூச்சு விடுறது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குங்க. ஓகேம்மா. கொஞ்சம் ஹெவியா வேலை செஞ்சா மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கு. ஓகேம்மா. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாஸ்பிடல் போயிருந்தோம். ஓகே. எல்லாம் செக் பண்ணுங்க மேம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா. ஆனா மறுபடியும் அப்படியே இருக்கு மேம். சரிங்கப்பா. இப்போ நமக்கு வந்து அல்சர் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து நம்ம உணவுகள் வந்து ப்ராப்பராக எடுக்க மாட்டோம். ரொம்ப நமக்கு உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதிகளில் எரிச்சல், இந்த புண் வந்து எங்கே இருக்கும், நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து புண்கள் இருந்துச்சு இல்லை குடல் பகுதிகளில் வந்து புண்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அந்த இடத்துல படும்போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும் போது ப்ராப்பராக வந்து டயட் எடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து உணவு வந்து ப்ராப்பராக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த புண்கள் வந்து ஆத்திரத்துக்கான மருத்துவம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப வீக்காக இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் தூரம் வந்து நடந்தாலோ இல்லை வந்து ஏதாவது ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் மைல்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த புண்கள் வந்து ஆடுறதுக்கு அந்த அல்சர் வந்து நல்லா ஆடுறதுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து சதக்குப்பை வந்து வாங்கிக்கோங்க. அதை நல்லா வாங்கிட்டு பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டெய்லி மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகளுக்கு புண்கள் வந்து ஆற ஆரம்பிக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உணவுகள் எடுக்கிறீங்களோ, இப்போ நமக்கு பசி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உணவுகள் எடுத்தோம். இப்போ ஒரு அரை வயிறு வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னா 1/4 வயிறு வந்து நீர் எடுத்துக்கும், 1/4 வயிறு வந்து எம்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து உணவுகள் எடுத்தோம். அதே மாதிரி பசி எடுக்கும்பொழுது நம்ம ப்ராப்பராக அதற்கு வந்து நம்ம உணவு எடுத்துக்கணும். இப்போ நேரம் தவறி வந்து நம்ம உணவு எடுத்தோம், நமக்கு
ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் செக்ரேஷன் வந்து நமக்கு இருக்கும்பொழுது நம்ம ப்ராப்பராக அப்போ உணவுகள் எடுக்காமல் லேட் லேட்டாக எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து திரும்ப அந்த புண்களில் படும்போது நமக்கு வலிகள் அல்சர் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் கரெக்ட் டைமுக்கு ஃபஸ்ட்டு வந்து உணவுகள் எடுங்க. வாரம் ஒரு முறை அது மாதிரி வந்து ஆயில் பாத் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதுலேயே வந்து உங்களுக்கு அல்சர் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்ல உணவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த மூச்சு விட்டுற தொந்தரவு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க பேர் என்ன? பேர் சாந்தி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? புதுக்கோட்டையில இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக சார். உங்க வயசு? வயசு 36. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. எனக்கு ஒரு 4-5 மாசமா பெண்ணூர் பசிச்சு அப்படியே அரிப்பு. ஓகேம்மா, நானும் நிறைய டாக்டர் எல்லாம் பார்த்தேன், பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணேன். ஓகேம்மா, சரி வரல, அரிச்சுக்கிட்டே இருக்கு, டேஸ்ட் மாசம் மாசம் சரியா வர்றது இல்ல. ஓகேப்பா, வெள்ளப்படுதல் இருக்குங்களா? வெள்ள சுத்தமாவே படாது. ஓகேம்மா, இந்த மாசம் தேத்து ஆனே, ஆனா 7 நாள் வரையும் போய்கிட்டே இருக்கு கட்டி கட்டியா. சரிங்கம்மா, என்ன மேடம் செய்யலாம்? அரிப்பே நிக்க மாட்டேங்குது. சுகர் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களாமா? சக்கரை இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கேன், பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை மேடம். சரிங்கம்மா, யூரின் நல்லா ஃப்ரீயா போதா? யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கா? இல்ல, அதெல்லாம் எரிச்சல் இல்லை, எப்பவாவது சில நேரம் கொஞ்சம் வலியா இருக்கு. சரிங்கம்மா, இப்போ வந்து யூரின் வந்து நம்ம ப்ராப்பராக போகல, நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்துச்சு, நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு பெண்ணுறுப்பில் வந்து நமக்கு வந்து அரிப்புகள் இருக்கும். இதே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இப்போ நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ யூரின் கல்ச்சர் செக் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஆர்கானிசம் இருக்குல்ல, வைரஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுக்கணும். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திரிபலா சூரணம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அங்கே ஏதாவது பேச்சஸ் மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கருப்பு பேச்சஸ் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு பிளாக் கலரில் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வந்து அந்த பேச்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு அந்த இச்சிங் சென்சேஷன் இருக்கோ அப்போலாம் வந்து நீங்கள் ஸ்க்ராச் பண்ணாமல் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வெறும் இச்சிங் மட்டும்தான் இருக்குது, எந்த விதமான பேச்சஸும் இல்லை அப்படின்னா இந்த திரிபலச்சூர்ணம் மஞ்சள் வந்து நீங்கள் சேர்த்து அந்த ஹாட் வாட்டரை வந்து ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா யூரின் கல்ச்சரும் வந்து செக் பண்ணி ஏதாவது ஆர்கானிசம் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்துக்கணும். இப்போ வந்து 36 சொல்லியிருக்கீங்க, இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, எனக்கு ப்ராப்பராக வரல, இப்போ வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 7 நாட்கள் அந்த மாதிரி அதிகமாக வந்து நமக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாகுது அப்படின்னா நமக்கு எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் ஆகிருக்கலாம், இல்லை நம்மளுடைய நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது வந்து ஃபைப்ராய்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து கர்ப்பப்பையை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி, அதாவது அப்டமன் ஸ்கேன் ஒன்று எடுத்துக்கோங்க, அது கூட யூரின் கல்ச்சரும் வந்து செக் பண்ணிவிட்டு புதுக்கோட்டையிலேயே நம்மளோட மருத்துவம் இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர் வந்து உங்களுக்கு யூஎஸ்ஜி ஸ்கேனில் வந்து எந்த மாதிரி இருக்குது, ஏதாவது கட்டிகள் இருந்துச்சு அப்படிலாம் அந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்கண்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் கொடுப்பாங்க. பீரியட்ஸும் ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி கொண்டு இருக்கலாம். இப்போ யூரின் கல்ச்சரும் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஆர்கானிசம் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் டாக்டர் வந்து மருத்துவம் கொடுப்பாங்கம்மா. இப்போ இந்த நான் சொன்ன டிப்ஸ் வந்து இந்த இச்சிங் குறையறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட இப்போ இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு நேரில் போய் புதுக்கோட்டையில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவம் இருக்கு, நீங்கள் நேரில் போய் பாருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, அவங்க பேர் என்ன? என் பேர் மேலம்மா. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? மேலம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, எந்த ஊர்ல இருந்துமா கூப்பிடுறீங்க? என்ன தொந்தரவுகள் இருக்கு சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. 51 வயசு ஆகுது மேடம் எனக்கு. ஓகேம்மா, எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நான் சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணல இருந்து இது வரைக்கும்
ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணனும், அதுல இருந்து இந்த 50 வயசு வரைக்கும் 3 நாளா கரெக்டா ரெகுலரா வருது மேடம். சரிங்கம்மா. என்னோட சின்ன வயசுல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. எனக்கு இன்னும் ஆயிட்டே இருக்குது. அதாவது ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல, வந்துட்டே தான் ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க, எடுத்தோம். ஓகேம்மா. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பொறுத்து பாருங்க அப்படின்னாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி. ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு வந்து 51 ஏஜ் சொல்லியிருக்கீங்க. நமக்கு மெனோபாஸ் டைம் வந்து ஒருத்தவங்களுக்கும் வந்து நமக்கு வந்து மாறும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 40-45 வயசுக்குள்ள வந்து நமக்கு வந்து மெனோபாஸ் ஆகலாம். ஒரு சில பேருக்கு வந்து 55-60 வயசு வரல கூட வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெனோபாஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 3 டேஸ் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கு, 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து வருது அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. இல்லை வந்து உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகுது, இல்லை ஒரு மாதத்திலேயே 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு மாதத்திலேயே 2 முறை வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஆகுது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு 10 நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அதிகமாக வந்து பீரியட்ஸ் போகுது அப்படின்னா தான் நீங்கள் பயப்படணும். எவ்ரி மந்த் வந்து 3 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் போகுது, நார்மலாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா மெனோபாஸ் டைம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அந்த ஏஜ் வந்து மாறும். அதனால் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு 55-60 வயசு வரல கூட நமக்கு வந்து மெனோபாஸ் டைம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பு தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? மாலதிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மாலதி? புதுவையிலேருந்து. ஓகே. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? 43. ஓகே. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து இப்ப 43 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா. இது பீரியட் வந்து ஒரு வாரம் ஃபுல்லா தொடர்ந்து இருக்குது. ஓகே. அப்புறம் ஒரு 20 நாள் சேர்ந்து திருப்பி அதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு இருக்கு. ஓகேம்மா. அப்நார்மலா இருக்கு. நான் இப்ப ஒரு 3 மாசமா அது மாதிரி அப்நார இருக்கு. சரிங்கம்மா. ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? இல்ல, இன்னும் போகல மேடம். சரிங்கம்மா. நமக்கு மெனோபாஸ் ஸ்டேஜில், அதாவது நமக்கு மாதவிடாய் நிற்கிற டைமில் நமக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அதாவது 3 மாதம் வந்து பீரியட்ஸ் வராமல் இருந்து திரும்ப வரும். அதில் உனக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும், இல்லை வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். நமக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை 2 முறை மாதத்துக்கு 2 முறை வந்து நமக்கு பீரியட்ஸ் வரலாம். நமக்கு அதிகமாக வந்து பீரியட்ஸ் போச்சு, நமக்கு வந்து மெனரோஜியா கண்டிஷன், அது இன்க்ரீஸ் ப்ளீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து பயப்படணும். இல்லை நமக்கு லேட் லேட்டாக அந்த வந்து எவ்ரி மந்த் வராமல் நமக்கு மாறி மாறி வருது அப்படின்னா நமக்கு மெனோபாஸ் ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 43 ஏஜ் சொல்லியிருக்கீங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, இல்லை ஒரு 10 நாட்கள் அந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் அதிகமாக போகுது, இல்லை வந்து பிளட் வந்து கிளாட்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து வீக்கம் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா ஏதாவது நார்த்திஸ் கட்டிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓவர் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி கட்டிகளாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு யூஎஸ்ஜி மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனை நேரில் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. நம்ம பார்த்துட்டு எதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ் டைமில் இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கும், இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. ஓகே. நம்ம நிகழ்ச்சி தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தைராய்டு சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், 044-45-96-94-44. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, 35 வயசு ஏதாச்சும் நடக்க முடியல. ஓகே. அதனால மருந்து சாப்பிட்டனா குணமாக வழி இருக்குங்க. ஓகே சார். இப்போ நமக்கு வயதுனால நமக்கு வந்து வயது முதிர்வுனால வந்து நமக்கு போனில் வந்து நமக்கு டீஜெனரேஷன் ஆகுது, நமக்கு தேய்மானங்கள் ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த 2 மூட்டுகளும் வந்து நமக்கு வந்து உரசும்போது, நமக்கு தொடை மூட்டுகளும் நமக்கு கால் மூட்டுகளும் வந்து உரசும்போது நமக்கு வந்து வலிகள் அது அதிகமாகும், வீக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ், ஒத்தடம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த 2 மூட்டும் உரையிற தன்மை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதில் வந்து ஒரு கேப் கிடைக்கும்போது, நமக்கு அந்த லூப்ரிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும்போது அந்த ஆயில் வந்து
நம்ம ரிப்பீட்டடா போட்டு நமக்கு ஒத்தரம் கொடுக்கும்போது லூப்ரிகேஷன் கிடைக்கும். அப்போ ரெண்டு மூட்டுகளும் உரசுற தன்மை வந்து நமக்கு குறையும் போது வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த தேய்மானங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்கும் நம்ம மருத்துவங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதாவது கொலாஜன் அந்த டிஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை உரசுற தன்மை வந்து நமக்கு குறைக்கும். ஜாயிண்ட் ஸ்பேஸும் கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆகும் போது அந்த தன்மை நம்ம ஏதாவது மூவ் பண்ணும்போது ரெண்டு மூட்டுகளும் உரசுற தன்மை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சார். இப்போ வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 20 ml எடுத்துக்கோங்க. அது மாதிரி நல்லெண்ணெய் வந்து ஒரு 20 ml ரெண்டும் எடுத்துட்டு தழுதாழை உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து எடுத்து நீங்க வதக்கிட்டு டெய்லி வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ரெண்டு மூட்டுகளுக்குமே நீங்க வந்து உத்தரம் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்க உத்தரம் கொடுக்கும்போது அந்த ரெண்டு மூட்டுகளும் உரசுற தன்மை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுத்துமட்டி வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த ஆற்றுத்துமட்டி சூரணம் வந்து போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையும் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒத்தடம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வீக்கங்கள் அந்த ஸ்வெல்லிங் எல்லாமே வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும் சார். இது ஃபாலோ பண்ணும் போதும் இப்போ நம்மளோட மருத்துவமனையில் வந்து இப்போ முழங்கால் மூட்டு வலிக்கு நம்ம முழங்கால் மூட்டு வலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னலாக வந்து நம்ம பஞ்சகர்மா தெரப்பீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நம்மளோட மருத்துவமனையில் போய் நீங்கள் நேரில் பாருங்கள். எக்ஸ்னலாக அந்த வர்மா தெரப்பீஸ் இப்போ அந்த கடி வஸ்தி ஜான் வஸ்தி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த மூட்டுகளுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த உரசுற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் சார். நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணலாம். இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் போய் நேரில் பாருங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க பேர் என்னம்மா? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருநெல்வேலில இருந்து பத்மாவதி பேசுறேன் மேடம். ஓகே பத்மாவதி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஃபேஸ் மாதிரி சிம்பிள் வந்து பிளாக் மார்க்ஸ் ஆயிச்சு மேடம். ஓகே, உங்க வயசு என்னம்மா? எனக்கு வயசு 31 மேடம். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. சரிங்கப்பா. இப்போ வந்து நமக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். அதே மாதிரி நமக்கு அதிகமாக வந்து ஃபேட் கண்டென்டான உணவுகள் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஃபேட் வந்து நமக்கு வந்து ஃபேஸில் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு அந்த பிம்பிள்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும். அது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, நமக்கு மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு தலையிலேருந்து நீங்கள் வந்து உச்சம் பாதம் வரலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு அந்த பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஒரு 3-4 liters தண்ணி வந்து உள்ளுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கருஞ்சீரகம் வாங்கிக்கோங்க. அது கூட வந்து வெட்டி வேர், விலாமிச்சி வேர், இது மூணும் வாங்கிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml வந்து நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மூணையும் நீங்கள் பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு நீங்கள் அந்த கற்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தொடும்போது ரொம்ப சாஃப்டாக மெழுகு மாதிரி வந்துருக்கும். அந்த ஸ்டேஜில் அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுத்து வடிகட்டிட்டு அந்த ஆயில் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் சோப்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் குளியல் பொடி அந்த மாதிரி வந்து நீங்கள் நம்ம ஹெர்பல்ஸ் வச்சு நீங்கள் வந்து குளியல் பொடி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபேஸில் ஃபேஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆயில் கண்டென்ட் இருந்துச்சு இல்லை வந்து ஃபேட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த கருப்பு புள்ளிகளும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து வெண்பூஷணி வந்து நீங்கள் நிறைய உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வாரம் ஒரு முறையோ இல்லை வந்து வீக்லி ட்வைஸோ வந்து வெண்பூஷணி வந்து நிறைய எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்ம பாடி ஹீட் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நமக்கு கழிவுகள் அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கழிவுகள் டாக்ஸின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த வெண்பூஷணி வந்து நமக்கு வந்து வெளியேற்றும். அது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனை வந்து
திருவள்ளூர்லயே இருக்கு, நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த பிம்பிள்ஸ்க்கு அந்த பிளாக் பேச்சஸ்க்கு அந்த டாட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னலாக வந்து ஒரு க்ரீம் கொடுக்குறோம். அது கூட வந்து நம்ம மூலிகை சார்ந்த குளியல் பொடிகள் வந்து கொடுக்குறோம். அந்த குளியல் பொடி வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை அந்த மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த பிளாக் டாட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட அந்த க்ரீமும் வந்து ரிப்பீட்டடாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் போய் பாருங்கள், எதனால் உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டாக்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்கம்மா. திருவள்ளூர்லேயே இருக்கு, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தைராய்டு சார்ந்த கேள்விகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப தைராய்டுன்ற பிரச்சனை வந்த பிறகு ஜென்ரலா வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல மேம், இயற்கையான மருத்துவ முறை எடுக்கும்போது எவ்வளவு காலகட்டம் மெடிசன்ஸ் அவசியமா இருக்கும், கம்ப்ளீட் கியூர் கிடைச்சிருமா மேம்? ஓகே, இப்போ நம்ம தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டெய்லி வந்து வெளியிலேருந்து நம்ம வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்காம இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய நம்ம இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து நமக்கு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா நம்ம சித்தா கான்செப்ட் படி பார்த்தோம்னா நமக்கு பித்தம், அதாவது நம்மளுடைய மூல சூடு வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம சுகர்னால இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும்போது நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகளில் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சித்தா கான்செப்ட் படி நம்ம வந்து பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல சூடு வந்து நமக்கு அதிகமாகும் போது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த பித்தம் வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாரம் ஒரு முறை வந்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்க சொல்கிறோம். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயில் பாத் அப்படிங்கிறது வந்து நம்ம உச்சந்தலையில் வைக்க சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய தொப்புள் பகுதிகள், நம்ம உள்ளங்கை, உள்ளங்கால்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹாட் வாட்டரை குளிக்க சொல்கிறோம். இப்போ நம்ம உச்சந்தலையில் வைக்கும் போது அதுதான் நம்ம இந்த மிடில் ஆஃப் த ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட உச்சத்தலையில் தான் நமக்கு பிட்யூட்ரி அப்படிங்கிற அந்த கிளாண்ட் வந்து இருக்கு. இப்போ அதுலேருந்து தான் நமக்கு அந்த தைராய்டு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும்போது தான் நமக்கு தொண்டை பகுதிகளில், நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அந்த T3 T4 வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம வாரம் ஒரு முறை நம்ம உச்சந்தலையில், அதோட நம்மளுடைய உச்சந்தலைக்கு கீழே தான் வந்து அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு. அப்போ அங்கே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து நம்மளை ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு தைராய்டு அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ரெகுலராக வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு சிக்னல் வந்து ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுத்துக்கணும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து ப்ராப்பராக அயோடின் சார்ந்த உணவுகள் வந்து அதிகம் எடுத்துக்கிட்டோம். நமக்கு இப்போ நார்மலாக வந்து நம்ம இந்துப்பு இந்த மாதிரி நம்ம வந்து உப்புகள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் நம்ம உணவில் அப்படின்னாலும் நமக்கு தைராய்டு வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு தைராய்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆயில் பாத் எடுக்கணும், இல்லை அயோடின் சார்ந்த அதாவது இந்துப்பு இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்காமல் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ராப்பராக அந்த வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுக்கிறது, இந்துப்பு வந்து உணவில் சேர்த்துக்கிறது, இப்போ கல்லுப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம். ப்ராப்பராக வந்து நம்ம லேட் நைட் தூங்காமல் நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்கணும் அப்படின்னாவே நமக்கு அந்த லேட் நைட் தூங்குறதுனால நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு தைராய்டு ஹார்மோன் இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நிஷா மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். என் பேர் நிஷாமான், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். என் ஏஜ் வந்து 34. ஓகேம்மா, சொல்லுங்கள். இப்போ வந்து பீரியட் டேட் இப்போ தள்ளி போயிருக்குங்கம்மா, 12-13 நாள் தள்ளி போயிருக்குங்க. ஓகேம்மா, அது வந்து கன்சீவாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதை நான் இன்னும் போய் செக் பண்ணலங்க. ஓகே, இருந்தாலும் வந்து எனக்கு கைகாலெலாம் ரொம்ப வலியாக இருக்குங்க மேம், கால் ரொம்ப வலியாக இருக்குது, வயிறு சுருக்குன்னு குத்துருங்க, என்ன செய்வது? சரிங்கம்மா, இப்போ நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு வரல அப்படின்னா, நமக்கு ஒரு 40 நாட்கள் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து பார்த்து நீங்கள் வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நமக்கு வந்து ஏதாவது வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுக்கு நமக்கு நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து எண்டோமெட்ரியம் வந்து நமக்கு ரொம்ப திக்காக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கலாமா,
இப்போ நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து, அதாவது வேரியேஷன்ஸ் வந்து ஆகும்போது நமக்கு உடல் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் இருக்கும். அதாவது நம்மளுடைய மசிலில் வந்து பெயின் இருக்கும். அது கூட பார்த்தோம் அப்படின்னா குத்துற மாதிரியான வலிகள் வந்து இருக்கும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி வலிகள் இருக்கும். நீங்கள் பயப்படணுங்க அவசியம் இல்லை. இப்போ ஒரு கார்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதில் பாசிட்டிவ் அப்படின்னா அதற்கான மருத்துவம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஎஸ்ஜி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எதனால் வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நேரில் கூட போய் பார்க்கலாமா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அட்டலன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபிங் யூ ஆல்.